வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு மாடு விற்பனை போடுறேன். நாலு மாடும் ரேட்டு கம்மியில் இருக்குது. செனமாடு ஒன்று இருக்குதுங்க. அந்த செனமாடோட ரேட்டு பார்த்திங்கன்னா 19,000 தான். அது வந்து இப்போ விற்பனைக்கு இப்போ ஆளுந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு நின்று வைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெளிவான மாடுங்க. இப்போ நாலு மாடு விற்பனை போடுறேன், எப்படி என்ன வரணும்னு பாருங்கள். ஒவ்வொரு மாடாக மாடு இருக்கிற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22, என்னோடய ஃபோன் நம்பருங்க. ஒவ்வொரு மாடாக விளக்கம் சொல்கிறேன். ரேட்டு கம்மியில் இருக்குதுங்க. கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கல, அப்புறம் விலை கொடுத்து நம்ம சொல்லியாக வேண்டியது இருக்குது. அப்படி மாடுகளும் இருக்குது. ஓடுற பார்த்துட்டு என்னோடய ஃபோன் நம்பருக்கு தொடர்புங்க, வாங்கிக்கலாம். வித்தாசின்னு எழுதி போட்டால் ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட்டாகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீண்டும் எடுத்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு மாடாக சொல்கிற பாருங்க. இந்த மாடு நல்ல பெருவட்டுங்க. அஞ்சு பாலுக்கு சொன்னாங்க அவங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3-4 வரைக்கும் வருது. கண் அவங்க வச்சு கொடுத்தனால ஒரு நேரம் சும்மா 3/4 லிட்டர் 1 லிட்டர் அடக்கிறது மீண்டும் விட்டுருது. நல்ல மாடு பெருவட்டு இடுப்பாளத்துக்கு இருக்குது. பல்லெல்லாம் நல்ல பல்லுங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 26,000 கொடுக்குற ரேட்டு. மாடு நல்லா பெருபட்டு இருக்குதுங்க. பால் 5 சொன்னாங்க. இப்போ ஒரு 3.5-4 வச்சுக்கோங்க. பால் நல்லா பெருபட்டு சினைங்கிற கோப்பு அதெல்லாம் உறுதி இல்லை. நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. மாடு நல்லா கறக்கும். சினைங்கிறது வந்து உறுதி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக பார்த்தீங்கல்ல, எல்லாமே பார்த்திங்கன்னா 2-3 ஒன்றும் பெரிய கேள்டெல்லாம் கிடையாதுங்க. பல்லெல்லாம் நல்ல பல், நல்லா நின்ன கடையில் கால் அப்படின்னு தூக்காது. இப்போ நான் போடுற மாடு அத்தினி மாடும் பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடு. அசவ சொல்லி மிம்பாடு மாடாக கண்டிப்பாக கிடையாது. ஒரு மாடாக சொல்லிட்டு வந்துட்டிங்களா. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 26 ரூபா. இன்னும் 1025 பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாடு நல்லா கறக்கும். கடித்தல் கட்டினாலும் பல பெருவிட்ட மாடாக தெரியும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா இது 2 நீத்த பல் சேர்ந்துருச்சுங்க. ஆனால் பார்த்தா கெடறியாக இருக்குது, பல் சேர்ந்துருச்சு. பால் 3.5 எதிர்பார்க்கலாம். நம்ம 3-3 சொல்லித்தரணுங்க. ஈனிச்சினாலும் ஒரு காசுக்காகு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25,000. நல்ல மாடு பெருவிட்டுங்க. நல்லா வளர்த்தி உங்களுக்கு சட்ட மாடலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. இப்போ ஏதாவது ஒவ்வொரு காலைக்கு வரையில தான். 25,000 இதோட ரேட்டு. மாடு நல்லா பெருவிட்டுருக்குது. மடிசெட்டும் பாருங்கள், நல்லா பக்குமணி காரணம்னா அடுத்து பருத்தி கூட கருத்து கூட வச்சோம்னா அடுத்து இதெல்லாம் சினைங்கிறது வந்து உதில எல்லாமே ஈனி பார்த்திங்கன்னா 4 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கேன். சினை வந்து 44 சினைங்கிறாங்க. அது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. சினை இருந்தால் நம்ம வரவளை வச்சுக்க வேண்டியதா, இல்லைன்னா நம்ம ஊசி போட்டு சினை நிப்பாட்டிக்கலாம். ஒன்று அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணாதுங்க. ரெண்டாவது மாடு எங்கே ரேட்டு எச்சா கிடைக்குதோ கம்மியாக கிடைக்குதோ அது பிரகாரம் தான் நான் ரேட்டுக்கு சொல்லுவேன். அதுக்காக நம்ம அந்த மாடு வாங்கினோம், அது எவ்வளோ ரேட்டு, இந்த மாடு நீங்கள் இவ்வளோ ரேட் கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறாங்க மக்கள் வந்து. எப்படின்னா நம்ம மளிகை கடைங்களா, ஒரே சாமான ஒரே நிரந்தரமாக போடு போட்டு விற்கிறதுக்கு ஒரு அவசரமாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அவங்க மாட்டை கொடுத்துருவாங்க சீக்கிரம். ஒருத்தர் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம்னா பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த மொட்டை கடை இருவாருங்க, பல் சேர்ந்துருச்சு. பால் ஒரு 2-2.5 எதிர்பார்க்கலாம். இப்போ 2-2.5 கறக்குது. நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாம்னா இப்போ எவ்வளோ கறக்குதுன்னு கேட்காதீங்க. 2-2 இப்போ நான் கேண்டி தர்றேன். இங்கே இருந்தாலும் சாமி மூய் நல்லா மாடு பெருசாலும் பார்த்திங்கன்னா பெருவட்டாகு. நல்ல லட்சணமான மாடுங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 21,000 தான். மாடு உனிக்கடி இருந்துச்சு, ஊசி நான் போட்டு விட்டேன். நேற்றே போட்டேனுங்க. ஓரளவு விழுந்துருச்சு ஏதாசமான உனி. இன்னும் 1 நேரம் இருக்குதுங்க, அதெல்லாம் அதான் விழுந்துரு. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சும்மா சின்ன உனி இருந்துச்சு, அதில் விழுந்துருச்சு பூராமே. இப்போல்லாம் ஏதாசமாக இல்லைங்க. ஒரு 3/4 திட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு. எங்கால் தெரியாமத்தான் இருக்குதுங்க. 21,000 விலை பாருங்க. மாடு நல்ல கிடையாது, கோப்பிட்டேன். நல்ல லட்சணமான மாடுங்க, சுழி சுத்தமான மாடு. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தாமலை சொல்லியிருக்கு. ஒரு மாடு இருக்கிற பக்கம் 6-7 மாடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இருக்கிற மாடு அனைத்தும் இந்த 3 மாடு போகிறனால இந்த 3 மாட்டையும் சொல்கிறேன். அனைத்தும்னா நம்ம வர்ற மாடல் எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல பாருங்க. இதுலேயும் காலத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கீழே பார்த்தீங்கன்னா அந்த தாமணி கட்டினா அப்படி இப்போ அப்படி வரிசையில் இருக்குமா மாடு பட்டியில் எல்லாத்துக்குமே இதில் எல்லாம் இருக்குது. அந்த லட்சுமி சொல்லிங்கிறது இதுலேயும் இருக்குதுங்க. அடுத்து உங்களுக்கு சினமாடு ஒன்று காட்டுறேன்.
விலை 19,000 தான். நீங்கள் யார் விலை கம்மியாக 5 மாதம்னா நீங்கள் செட் பண்ணியே பிடிச்சிக்கலாம். கிடேரி கோப்பங்க பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சியாக இருக்குது. அது ஒரு பக்கம் சுகாதாரம் இல்லாமல் இருந்து தோப்பு குலையே இருந்ததுங்க. பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அது மேய்ச்சல் தான் பாருங்கள் எப்படின்னு. 5 மாதம்னா கறவையெல்லாம் விட்டாச்சு, மாடு தெளிவிட்டுன்ட்டு. மாடு பார்த்தா கொஞ்சம் கண்ணுக்கு பிடிக்காது, நல்லா கழுவி விட்டு நல்லா ரெண்டு பருத்தி புண்ணாக்கோ பருத்தி கொட்டையோ நல்லா ஒரு 20 நாளைக்கு 1 மாதம் கழிஞ்சிச்சுன்னா மாடு வந்து ஒரு 45 ரூபா 50 ரூபா மாடு ரேஞ்ச் ஆகி நீங்கள் சீக்காக இருக்குது விலை கம்மியாக இருந்தா அப்படின்னாலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது வேறு விற்கலினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம 1 மாதத்துக்கு நிப்பாட்டி அப்புறம் அதுக்கு தகுந்த ரேட் என்னமோ அப்படி பண்ணிக்கலாம்னு ஒருத்தன். எதுக்கு ஒரு வீடியோ போடலாம், இது ஒரு ஒண்டிக்காரர் ஏதாவது வாங்கி மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க அப்படின்ட்டு. 5 மாதம்னா 19,000 மேய்ச்சல் பாருங்கள் அருக. நீங்கள் வாய்க்கு புல் கிக்கு புல் எது போட்டாலும் சரி. அதான் பல் 2 அணி எனக்கு மாடு மாடு நல்ல மாடு தெளிவான கிடையாது, ஒன்றும் சீக்கு சாதிக்கு பயமில்லை. ரெகுலராக பார்த்திங்கன்னா பருத்தி புண்ணாக்கோ பருத்தி கொட்டையோ 1 மூட்டை திங்கணும். அது மேய்ச்சல்கிட்டே பாருங்க அந்த ஊக்கத்துக்காக தான் சொல்கிறது. நம்ம சென மாடுனா வாங்கி தாராளமாக வளர்த்தலாம்னு. 19,000 சென்னமாடு உங்கள் வட்டித்தரைக்கு இது வேணும்னா கொண்டு போய் தாராளமாக கறங்க. இந்த 5 மாதம் மேய்ச்சோம்னா 6-7 பால் வரும், நல்லா கறந்து மாடுங்க. ஊரெல்லாம் உள்ளேயே விட்டு தண்ணி பசு தண்ணியவே கட்டி கட்டி அப்படி இதாகி போச்சு. இந்த முடிகள்லாம் விழுந்து நல்லா ஒரு 2-3 வரைக்கும் கழுவி விட்டு பக்கம் பண்ணி பாருங்க. இது அப்படி சப்போஸ் விற்கலினா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன், அதில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தான் இருக்குது இந்த மாடு. இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஒன்று இப்படி திங்கிற மாடு என்றைக்கு தோக்கவே தோக்காது எந்த காலத்துலேயும். அதான் சத்துள்ள உணவாக கொடுக்கணும், ரொம்ப கண்டதும் இது போட்டு ஏற்றாமல் பருத்தி புண்ணாக்கு பருத்தி கொட்டை அரைக்கலாம். கறவை விட்டு 2 நேரமே கறந்துக்கிட்டு வச்சு இங்கே வந்து நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் மேய்ச்சல் கறியேற்ற மாதிரி எப்படி திங்கணும். கொண்டு போய் தாராளமாக நீங்கள் உங்கள் வண்ணையில் எங்கே வேணாலும் கட்டி பக்குவம் பண்ணி கறக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன். என்னோடய சேனலில் ஆதாக்ஷன் ஃபார்ம்ஸ் தூணும் இருக்குது, அதையும் பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். நான் என்ன உண்டான நிலவரமோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற இந்த 42,000 பேர் 43,000 பேர்த்தில் பார்த்திங்கன்னா நம்மளை வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஒரு 6,000 பேர் 7,000 பேர் ஒவ்வொரு வீடியோ போகுது. நம்ம என்ன குறையாக இருந்தாலும் அதை சொல்லி வாங்குறதுக்கு எங்கள் கையில் குறைஞ்சது 100 பேர் இருக்கிறாங்க நம்ம வீடியோ பார்க்கல. அது நீங்களாம் கூட இருக்கலாம் சொல்லி ஆகுது வாங்கிக்கலாம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆளுகளும் இருக்குது, பால் கம்மியாக அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆளுகளும் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அப்படி பொய்யோனை சொல்லி மறைச்சி அதை விற்கணுங்கிறத தேவையே அடைஞ்சது நம்மளுக்கு இல்லை. உண்டானை சொல்லி விற்கிறோம். இந்த 100 பேர்த்துக்கு எப்படி அவங்களுக்கு தோதா இல்லை விட்டு நான் பார்த்துக்கலாம் சொல்கிற மாட்டாக இருக்கிறனால தான் நான் எதையுமே பார்த்திங்கன்னா உண்மை சொல்லியே போடுறது. அப்படியே இதெல்லாம் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நீங்கள் அங்கே கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார வந்து சொல்லி அவங்க நாயம் சொல்லி பைசல் சொல்லி அப்படி பேசுனீங்கன்னா அது எந்த காலத்துலேயும் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள் அப்படி இருக்குதுங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. நான் போடுறது வந்து கரெக்டாக போடுவேன். நீங்கள் ஒரு சொல்லு பேச்சு கேட்குறவங்களா இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உண்டானதும் நான் சொல்லியாச்சு. அல்ல 400 பக்கம் வாங்கிட்டு வந்து அப்புறம் 400 10,500 தேன் எடுத்து கை நேக்காம இருப்பாடி 10,500 நம்ம எல்லாமே கொடுக்க முடியும். நம்ம தருமுகத்தாக இருந்துச்சுங்கன்னா அங்கிட்டு வாங்குறது 1,000 தள்ளி கொடுக்கலாம். எல்லாமே இந்த மாடுகள் நீங்கள் எங்கே எங்கே போய் நீங்கள் பாருங்கள் இன்னொரு இதுக்கெல்லாம் பாருங்கள் சர்வீஸாதான் இதெல்லாம் இந்த கடையெல்லாம் 5-5 ஈஸியாக கறக்க அடுத்துவா இந்த போட்டு 100 போகத்துக்கு அது இன்னும் 6-7 மாதமாக இருக்குங்களா அந்த மாடுமே. அதெல்லாம் 8-9 வர்ற மாடுங்க நல்லா பெருவெட்டு. அடுத்த இதுக்கு இளங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 8-16 லிட்டரால் அடிக்கும் அப்படி மாடுக்குது. பூரா வைக்க புல்லு அந்த களைச்சி புல்லுகளெல்லாம் எப்படி திங்கிடுவார். நல்ல இனத்தை தீனி தண்ணிக்கு அடைஞ்சால குறையலாமல் திங்கி நல்லா கறக்கு அப்படி மாடு நான் போட்டிருக்கிறேன். 19,000 ரூபா சென மாடு வேணும் கொண்டு போங்க. ஒரு பாதி பணம் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு மீதி அங்கே இறக்கிட்டு வாடகை பணம் மீதி பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக சொல்கிறேன்.